ரோகிணி பார்லர் வைக்கணும்னு பணம் கேட்டுட்டு இருக்காளே. அவ சொன்னாதா நீயா தானே ரெடி பண்றேன்னு சொன்ன. சரி, வேற என்ன வழி இருக்கு? பணம் இல்லைன்னு 2 வருஷத்துக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்றா. வேணும்னா இப்ப ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிடலாம். 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? அவனுக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய புதையல் தேடுற மாதிரி இருக்கு. இந்த 2 வருஷத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த முத்துவே அந்த பொண்ணு கிட்ட பேசி கல்யாணத்தை கெடுத்து விட்டுருவான். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்திடணும். அவன் வர்றதுக்குள்ள எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிடணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா ரோஹிணி சொன்ன பணத்தை கொடுத்துதான் ஆகணும். நீ எங்கேயாவது கேட்டு பாத்தியா? நான் யாருக்கிட்டேன்னு போய் கேக்குறது? நீ எங்கேயாவது கேட்டு ரெடி பண்ணி கூட. நானே ஒண்டியாளா இருக்கிறேன். என்ன நம்பி யார் 10 லட்சம் ரூபாய் தருவா? அதுவும் இல்லாம என் பையன் சொத்து டாக்குமெண்ட அவனே எடுத்துட்டு போயிட்டான். ஏதோ இந்த வீட்டுல மட்டும் என்னை விட்டு வச்சிருக்கான். வேற என்னதான் செய்யறது? விஜயா, எனக்கு தெரிஞ்ச ஃபைனான்ஸ் கம்பெனி ஒண்ணு இருக்கு. ஆனா அவங்க ஒன்னும் சும்மா பணம் தரமாட்டாங்க. ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தா அதோட டாக்குமெண்ட கொடுக்கணும். என்கிட்ட என்ன இருக்கு? அதான் உன் வீட்டோட பத்திரம் இருக்குல்ல. வீட்டு பத்திரமா?